எத்தனை அடி ஐயா இது? 45 அடி. அங்கே பேர் சார் நிறைய இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இப்போ வந்து நாங்கள் பருத்தித்துறையில் இருக்கிறோம். பருத்தித்துறையிலேருந்து நாங்கள் இப்போ வல்வெட்டித்துறைக்கு போக போகிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்திர விழா மிக பிரம்மாண்டமாக நடக்கிற இதுகளில் வந்து இங்கேயும் உண்டு. வல்வெட்டித்துறையில் ஏற்கனவே பட்ட திருவிழா அப்படி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. இன்றைக்கு ஜமா சஜி அவரோடாம் போக போகிறோம். ஆளுமர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறார், தொடர்ந்து மோட்டோ வ்ளாக் செய்கிறார். மோட்டோ பைக் சம்மந்தமாக கணக்க விஷயங்கள் ஆளுக்கு தெரியும். அவர்கிட்ட சேனலையும் வந்து கீழே கொடுக்குறோம், கட்டாயமாக போய் செக் பண்ணி பாருங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. போவோமே நம்ம நம்மளோட பைக்கில் போவோம். இன்றைக்கு ஓகே, இதுதான் நாளோட பைக். எப்படி இருக்குன்னு பாருங்க. மீட்டப் எல்லாம் வைக்கிறீங்கண்ணே? மீட்டப் வைக்கிறது சும்மா ஃபோட்டோ ஷூட் மாதிரி, ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் செய்கிறது. அப்படி போகுது, சரி வலிக்கிடுவாங்க. ஓகே, வாங்க போ. இப்போ நாங்கள் வர்ற வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோத்துக்கு ரெண்டு மூணு இசை கச்சேரி நடக்கிறதுக்கு மாதிரி எல்லாம் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. இதில் பாருங்கள், ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. தண்ணீர் வைக்க போயிடும் போலண்ணா? தண்ணீர் வச்சு சிவலிங்கத்தில் ஊற்று மாதிரி செய்ய போகிறாங்க. ஏன்னா மேலே பாருங்க, அந்த ஓ ரைட் தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணிடுவேன். அதில் மேலே பாருங்கள், அந்த தண்ணி வந்துடுச்சு, மேலே இருந்து ஊற்றுற மாதிரி செய்ய போயிடும். நைட்டுக்கு வந்தால் லைட் எல்லாம் போட்டி நல்லா வடிவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வல்வெட்டித்துறையில் இருக்கிற அந்த சந்தியில் நிற்கிறேன். வல்வெட்டித்துறை சந்தி, இதில் பார்த்தீங்கன்னா அங்கால வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை ஒன்றுக்கு மேலே அந்த தலையை பொருத்துறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டுருக்கு. இதில் பாருங்கோ, இப்போ அந்த இதில் செஞ்ச அந்த உருவத்துக்கு வந்து இந்த தலையை வந்து தூக்கி மேலே கொண்டு போகணும். இப்போ வந்து பாருங்கள், இந்தியாவில் வந்து அதிகளவான கலஞ்சுண்டல் வண்டி அது இப்படி அந்த இதில் பாருங்கள், ஒரு டிராக்டரில் கொண்டு வந்து ரக்கினோம் ஒரு படி மாதிரி வந்துல. இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகளவான இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல வேலைகளை ஆரம்பித்தபடி இருக்கிறோம். அதனால் பாருங்கள், யாழ்ப்பாணத்துக்கு அடையாளமான அந்த யாழ் வந்து இதில் நல்ல வடிவாக இருக்குதுல. அதை வந்து இரவில் வந்து மின் விளக்குகளை தெரியக்கே இன்னும் நல்ல வடிவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாருங்கோ, அதுலேயும் ஒரு கோஷ்டி இருக்குது. அப்படியே நாங்கள் வந்த வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இதில் வாழைக்குழி எல்லாம் இருந்தது. இந்த இடத்துல நுழைவு மாதிரி இருக்குது, இந்த சுங்க வீதி. இதில் வந்து பாருங்கள், பனைமரத்தில் இருக்கிற நுங்கையும் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். அதிகளவாக மும்முரமாக ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் சுங்க வீதிக்குள்ளே போகிறோம். அதில் பாருங்கோ, ஜெனரேட்டர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அதிகளவான விஷயங்கள் வந்து இதில் வந்து பொருட்செலவில் அதிகளவு நிதி செலவில் வந்து இங்கே நடக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்படியே இதில் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க. இதில் பாருங்கள், அதில் ஒரு ஜென்ரேட்டர் இந்தியாவில் வந்து பேக்கப்புக்கு வச்சுருக்கோம். இதில் பாருங்கள், இந்த கட்டிடம் வந்து 1948 இந்த ஆண்டில் கட்டப்பட்டிருக்கோ. பழைய கட்டிடங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நேராக போனோம்னா அதில் குமுதினி படகு நிற்குது. அந்த குமுதினி படகு பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நெடுந்தீவிற்கும் யாழ்ப்பாணம் குறிகட்டுவானுக்கும் ஓடி தெரிஞ்ச போட்டு. அந்த போட்டில் வந்து அதிகளவான தமிழாக்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த போட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நாங்கள் கடற்கரை பக்கம்லேருந்து வந்துட்டோம். இதில் பாருங்கள், ஐஸ்கிரீம் பேன் எல்லாமே நிற்குது. இதில் வந்து அதிகளவான போட்டுகள் இருக்குது. இதில் தான் குமுதினி போட்டு நிற்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், குமுதினி படகு. இதுதான் நான் சொன்ன அந்த நெடுந்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் போன போட் குமுதினி. இந்தியாவில் அதிகளவு மீன்பிடி வெள்ளங்கள் அப்படியே நிற்குது. அதுலேயும் பாருங்கள், ஒரு கோஷ்டி ஒன்று வச்சுருக்கணும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்துட்டோம். வந்த இடத்துல வல்வை செலக்ஷனாக நிற்கிறார். அதில் போய் கதைப்போம். இப்போ நாங்கள் வந்தாங்க, அண்ணன் வந்து இந்த இடத்துல வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். என்ன சொல்கிறது, இடத்துல வந்து வளமையாக இந்திர விழா செய்கிறேன். ஒரு 7-8 இடத்துல ப்ரோக்ராம் நடக்கும். இந்த வருஷம் கூட நினைக்கிறேன். இல்லாடா, ஒரு 2-3 இடத்துல கோஷ்டியில் நினைக்கிறேன். 3 இடத்துல அங்கே நடிகாட்டில், ஒரு 2 இடத்துல, 4 இடத்துல மதவடியில், ஆதிரொடியில், மொத்தம் 4 இடத்துல இசைக்குழு. ஓ, அங்கே நடக்கு.
மரியாதை சார் இஞ்சி இதுலேயே ஒரு சைக்கிள் அப்போ அஞ்சு நினைக்கிறேன் அஞ்சு ரத்தை சைக்கிள் ரேவடியில் வந்து நடன நிகழ்வுகள் பரதநாட்டியம் புரையக்கதைகள் மற்ற சந்தியில் அந்த கணித போட்டி வைக்கிறாங்க படிக்கிற பள்ளிகளுக்கு அது நடக்கும் மற்ற எல்லாம் தண்ணீர் பந்தல்கள் அதில் எல்லாமே இருக்கும் அந்த பொம்மைகள் அதெல்லாம் ஆடிக்கொண்டு தெரியுவாங்க அங்கங்கே பெரிய போட்டிக்கோவில் எல்லாம் இருக்குது இந்திராவிழா பற்றி சொல்கிறேன்னா நிறைய இருக்குது நான் சொல்கிறாச்சு வந்தது இது வந்து அம்மன் கோயிலுக்கு அந்த வரலாறு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அம்மன் கோயில் எங்களை வருடத்துல முதுமாரி அம்மன் கோயிலில் தீர்த்த திருவிழா அண்டிரவு வந்து இந்திரவிழா செய்கிறது நினைக்கிறேன் இலங்கையிலே வந்து இஞ்சி மட்டும்தான் செய்கிறேன் நினைக்கிறேன் வேறு ஒரு இடத்துலையும் இல்லை கிட்ட லட்சக்கணக்கில் ஆக்கள் வருவாங்க ஒரு குறைஞ்சது வளமையாக ஒரு எட்டு இடத்துல ப்ரோக்ராம் நடக்கும் அப்படி என்ன சொல்கிறது அந்த இந்திரலோகமாக காட்சியளிக்கும் இதான் அந்த கூடிய விளக்கம் சோட்டா சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாருமே சந்தோஷமாக இருந்து டீயில் குடிச்சு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சு கடிச்சிட்டு போவாங்க விடியக்காலம் வந்து ஃபுல்லாக பக்திமயமாக தீர்த்தமாடும் தீர்த்த கடற்கரையில் ஊரணியில் ஆடி போட்டு அது நெடியாடு பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி நிற்கும் பிறகு சாமி வந்து ஒரு 12 மணி போல் அங்கேருந்து வலிக்கிட்டு அம்மன் கோயிலுக்கு போய் கொடிகிறக்க நடைபெறும் சாமி அங்கேருந்து வலிக்கிட ஒரு இடத்துலேயும் வந்து நிகழ்ச்சி நிப்பாட்டி வருவாங்க சாமி வரைக்கும் எல்லா நிகழ்ச்சி நிப்பாட்டிடுவாங்க மற்றும்படி எல்லாமே பக்திமயமாக நடக்கும் இது வந்து என்ன சொல்கிற ஒரு இந்திரலோ அந்த இந்திரவிழான்ற வந்து இந்திரலோகம் மாதிரி காட்சி அளிக்கும் அப்படியான சம ஓ ஓ அது இங்கே வந்து என்ன சொல்கிறது பல கலைஞர்கள் இருக்கணும் பட்டத்து கண்ட ஒரு கொஞ்சம் பேர் இருப்பினும் இந்த போட்டி காட்டுற கொஞ்சம் பேர் இருப்போம் ஓவியங்கள் இருக்கிறதுக்கு முப்பரிமாணத்தில் இப்போ அதிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரவுமாசன் சொல்லி முப்பரிமாணத்தில் பெரிய ஒரு பெண் உருவம் வந்து செய்திருக்கிறார் அப்படி வரவழைக்கிற மாதிரி அது மாதிரி அங்கே நடிகாடு அதில் ஒரு நான் அம்படியில் இருக்குது மற்ற நாங்கள் இதில் ஒரு ஜால் உண்டு ஒரு படம் உண்டு ஒரு வருஷம் ஒரு மாதிரி 32 அடி 42 அடி ஒவ்வொரு சைஸில் செய்வோம் அது மாதிரி சயின்ஸ் படி கொஞ்சம் பேர் போகணும் செய்கிறாங்க அங்கே அங்கே வந்து மின்னவை பண்ணலாம் அங்கே கூடுதலாக இருக்கும் அது ஆதிரடி பக்கமும் இருக்கும் அப்படியே ஒரு இடத்துல ஒருத்தர் தங்கட திறமையை காட்டும் பொதுவாக எல்லாமே சேர்ந்து வேணும் விளையாட்டு வந்து ஒரு இந்திர விழாவாக செய்வோம் இதுதான் அதுக்குரியது இரவு நல்லா இருக்கும் வந்து பாருங்க நன்றி ஓகே இப்போ நாங்கள் வல்வ சிலக்ஷனோட ஹாஜனாங்கள் அவையும் வந்து இதில் இசைக்கச்சேரி மற்ற இதில் நடன குழு ஏதோ செய்யணும் போல நடனம் போடுறேன்னு சொல்லி பரதநாட்டியம் அந்த டான்ஸ் ஏதோ செய்ய போயணும் போல் அதில் விரைக யாழ் காட்டி இருப்பேன் அந்த யாழ் வந்து இவேண்ட கிளப்பால் தான் செஞ்சவையா நல்லா இருந்தது இந்த இடத்துலேருந்து இஞ்சிய பக்கம் 1.5 கிலோமீட்டரும் இஞ்சியாவில் 1.5 கிலோமீட்டரும் போகலாம் மொத்தமாக 3 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட பார்த்து பார்த்திங்கண்டா இந்த இசைக்கச்சேரிகள் அதே நேரத்தில் இந்த நடனங்கள் அதே மாதிரியான இந்த கலை நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது இந்த ஓ இதில் வந்து ஏதோ கணித போட்டி மாதிரி அதை செய்ய போயிடுமாம் அதே இடத்துல கிட்டத்தட்ட சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இரவு வந்து பார்க்கறது தான் இது இந்த உண்மையான இதே தெரியும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்திர விழாவில் ஒளிர் விளக்குகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும் அந்த இடத்துல இதில் பாருங்கள் ஜென்ரேட்டர்லாம் வேலை செஞ்சோன்ட்ருக்கேன் இரவுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இதில் பாருங்க இப்போ தான் அந்த தலையை ஏற்றினேன் நாங்கள் இப்போ கதைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ தான் மேலே ஏற்றி பொருத்தினோம் முப்பரிமாணத்தில் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க கிட்டத்தட்ட ஏற்றி முடிஞ்சு பாருங்க ஒரு ஆளுண்ட உருவத்தோட ஒப்புடைக்க அதை விட பெருசானு பாருங்க எத்தனை அடி ஐயா இது 45 எத்தனை சிலை மொத்தமாக வச்சிருக்கீங்க இங்கே அங்காளைய மண்டு வச்சிருக்கீங்க போல அங்காளைய மண்டு வச்சிருக்கீங்க அங்கே பேரு சார் ரைட் 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 இதே அது ஒரே ஆட்டில் இது பொம்மையாச்சு இரும்பு கம்பியை வச்சு ஒட்டி வெல்டிங் பண்ணி அப்படியே நாங்கள் இந்த இடத்துல இருந்து இந்தியாவில் போகிறோம் இந்தியாவிலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கிட்ட இப்படி தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு பக்கமுமே வந்து வாழை குலைகளால் அலங்கரிச்சிருக்கணும் அதே நேரத்தில் இதில் பார்த்துங்க அப்படியே தொடர்ந்து வந்து டியூப் லைட்டுகளால் எல்லாம் வேண்டி வச்சுருக்கணும் இரவு சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குமான்னு சொல்லி அதிகளவு பொருட்செலவுன்னு தான் சொல்லணும் கட்டத்தட்ட அதிகளவான பொருட்செலவில் இந்த ஊர் மக்கள் வந்து செய்யணும் அதுலேயும் குறிப்பாக விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவையே அவை இந்த திறமைகளை காட்டுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அவைகளையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போட்டி மாதிரி என்றே கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க அந்தளவுக்கு வந்து மிக சிறப்பாக ஒவ்வொரு பகுதிகளையும் செய்யணும் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் வந்து அவ்வளோத்துக்கு நல்ல ஒற்றுமையாக இதில் செஞ்சு கொண்டிருக்கீங்க பாருங்கள் இந்தியாவில் இன்னொரு கோஷ்டி இந்தியா இதில் தான் இந்த பட்ட திருவிழாலாம் நடக்கிறது பாருங்க அப்படியே பார்த்து கொண்டே வாங்க பெரிய விளையாட்டு சாமான் கடைகள் கரஞ்சுண்டல் கடைகள் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தான் இருக்கு இதுல எல்லாம் பாருங்க மேல வளைவு மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்க
இரவு நல்ல வடிவாக இருக்குது. இந்தியாவில் கோயிலுக்கு பின்பகுதியில் இன்னொரு கோஷ்டி, அதில் வீதியோரத்தில் வேறு, மேலேலாம் லைட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படியே போகுது இந்த லைட். இரவுமே கட்டாயம் வரத்தான் மேடம் வருவோம். நாங்களும் பார்த்து கொண்டு போகிறோம் இது எப்படா முடியும்னு சொல்லி, கிட்டத்தட்ட அப்படியே போய்கொண்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மேலே போட்டிருக்கிற இந்த அலங்கார ஒளி விளக்குகள் வருதுன்றதை பாருங்கள். அதிகளவான நீளத்துக்கு இப்படியே செஞ்சு வச்சுருக்கிறேன். ஓர் இடங்கள் எல்லாம் பாட்டு பெட்டி ஸ்பீக்கருக்காக ஓரளவுக்கு கிட்டத்தட்ட லைட் போட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியலை, இப்போ தான் போட்டுவேன். இதில் பாருங்கள் இருட்டுனா அப்புறம் தான் அந்த லைட்டெல்லாம் நல்லா கிளியராக தெரியும். இந்தியாவில் இன்னொரு கோஷ்டி, விளையாட்டு மைதானம். இதில் வந்து இடையக்கடையாக டியூப் லைட் எல்லாம் நடக்கு எனக்கு பாருங்க. தகசாந்தி நிலையங்கள், இந்தியாவில் போலீஸ் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு முதல் முந்தி வந்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வரைக்க வந்து அதை கொஞ்சம் மிக எப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையிலே அவ்வளோ நல்லா தான் இருக்குது. இந்தியாவில் வேறு எங்கும் வெசாக்குரிய அந்த வெசாக் தான் இன்றைக்கு அந்த இடத்துல இந்தியாவில் ஆமி கேம்புக்குனால வெசாக் ஒளி விளக்குகள் வந்து இதில் வச்சுருக்கீங்க. எதிர்பார்த்தீங்களா கூட வருமோ? நடந்து வரும்போது நாங்கள் இந்த பக்கமாக போகிறோம். நாங்கள் இந்த இடத்துலேயும் தான் காய்ச்சிருப்போம். இப்போ இந்த திசையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்குதான், போய் பார்ப்போம் என்ன மாதிரியான சொல்லி. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஒரு இசை கச்சேரி நடக்கும்போது போல் ஐஸ்கிரீம் வேன், கரஞ்சுண்டல், இப்படி எல்லாமே இருக்குது நடக்கிற கடைகள். அப்படியே நேருக்கு பாருங்கள், அங்காள் இருந்த மாதிரி வாழைத்துளைகள். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 500-600 மேலே வாழைக்குலைகள் மட்டுமே இருக்கும் ரெண்டு சைட்டுக்குமே. ஏன்னா 3 கிலோமீட்டருக்கு அப்படியே வாழைக்குலைகள் எல்லாம் இருக்குது. இதை வச்சு பாருங்க, இதில் இடக்கிட தாவசாந்தி நிலையங்கள், மற்ற சனசம்பவ படியங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. மேலே பாருங்க, அந்த பக்கம் வந்து பெரிய கட் அவுட் ஒன்று இருக்குது. அது வந்து 3 பரிமாணத்தில் இருந்தது, அங்காடி பக்கத்தில் இருக்கிற சிலை. இது வந்து 2 பரிமாணம், ஒரு தட்டையாக தான் இருக்கும். ஆனால் அதிக உயரத்தில் இந்த இது இருக்குது. பரதநாட்டியம் ஆடுற ஒரு பெண் மாதிரி செஞ்சு வச்சு இந்தியாவில் பாருங்க. இதில் தான் அந்த சிவன் லிங்கத்துக்கு மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இரவு வந்து பாப்பம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூங்கில்களால் இப்படி வளைச்சி ஒரு கூம்பு வடிவத்தில் செஞ்சு வச்சுருக்கணும். பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இதில் மேலே வந்து இப்படி வச்சுருக்கணும் மூங்கில்களால் அலங்கரித்து. என்ன போகிறோம் போகிறோம் தூரம் குறையவே இல்லை, அப்படியே போய்கொண்டிருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து இப்படி சோடிச்சு வடிவாக வச்சுருக்கணும். ஊரணி ஊற்று இந்த பக்கத்தில் பாருங்கள், 3 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு தான் இங்கே வந்து, 7-8 மணிக்கு பிறகு தான் இங்கே வந்து எல்லாமே பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்தையுமே மின் விளக்குகளால் ஒளிர்வடைய போகுது. நாங்களும் பிறகு வந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் பருத்தித்துறை ஜெட்டி அடியில் வந்து நிற்கிறோம். வந்துட்டோம், எப்படி இருந்த ப்ரோ? எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் என்னடா எப்போ இரவு போய் பார்ப்போம் பண்ணிருக்கு, அவ்வளோ டெக்கரேட் பண்ணிக்காங்களோ, கட்டாயம் போய் பார்த்து பார்த்தா தான் கம்ப்ளீட் ஆகும். போ, ஒரு 7 மணி போ. கிட்டத்தட்ட 7-8 மணி அப்படி போக சரியாக இருக்கும், நல்லா இருக்கும். லைட் எல்லாம் எரியும், அப்போ பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த இடத்த வந்து வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.